அப்புறே பாதி வேலையை முடிச்சிடுறாரு, பேமெண்ட்டில் பாதி கேட்காம இருந்தால் சரி. ஓகே, ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு ஜோடி அப்படின்னா வந்து உங்களை தான் சொல்லணும். அது பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். பார்க்கும்போது நீங்கள் லவ் பண்ணி பாடியிருக்கீங்கிறது தெரியுது. ஹஸ்பண்டை நினச்சிக்கிட்டீங்களா மனசில்? ஆமாம். ஆமாவா? சார் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க, அவர் முன்னாடியே உட்கார வச்சுட்டு அவர் பார்த்துட்டே பாடுமான்னு சொல்லிட்டாரு சார். பார்த்துட்டே பாட வச்சிங்களா சார்? எப்படிலாம் பண்றாங்க பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து காதல் பொங்கி வழிதான். அப்போ அவர் சொன்னது தப்பே இல்லை, பல குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே, எல்லா வீட்லையும் இந்த மாதிரி தான். ஆனால் அந்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி கேட்குது. உங்கள் வீட்டில் கொஞ்சம் இனிப்பா தித்திப்பா இருக்குது, நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ராஜலட்சுமி, நிறைய கோயிலில் நிறைய சாமிக்கு முன்னாடி பாடியிருக்கிறீங்க, இந்த சாமி பாடியிருக்கிறீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு ஹிட் அடிக்கணும்? இல்லை, நிறைய கோயிலில் நிறைய சாமிக்கு பாடினாலே என்னவோ எனக்கு இப்படி ஒரு சாமி பாட்டு. அட 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 அடடா பிட்றாங்கயா. அதாவது நம்ம வந்து படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம், ஹீரோ வந்து ஒரே பாட்டில் வந்து ஓஹோன்னு வருவார், இங்கே ஆரம்பித்து அங்கே போயிடுவாங்க, பங்களா என்ன கார் என்ன அப்படிங்கிற மாதிரி. முதல் பாடலே இவ்வளோ பெரிய ஹிட் உங்களுக்கு, சோலோ சாங். இது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து டெடிகேட் பண்ணுறீங்க இந்த சக்ஸஸை? பிகாஸ் வந்து பான் இண்டியா இந்த பாடல் வந்து ஹிட், சூப்பர் ஹிட். ஸோ சொல்லுங்கள். இல்லை, இந்த சக்ஸஸை டெடிகேட் பண்ணால் நான் டிஎஸ்பி சாருக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு மக்களிசை பாடகியை வந்து மக்கள் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க, அதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக சுரம்லாம் சொன்னால் அது மாதிரி பாட தெரியாது, இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி பாடினா போதும்னு சொல்லி முதல் பாடல் அது ஒரு சோலோ சாங். இவ்வளோ பெரிய படத்தில் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து டிஎஸ்பி சார் தான், அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய நன்றி. இந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் டெஃபினட்டாக வேணும். பிகாஸ் டேலண்ட் அப்படிங்கிற என்ன தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலும், நம்மளை தூக்கி விட வந்து ஒரு ஆள் இருந்தாலும், எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாலும், அந்த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அந்த டேலண்ட்காக ஒரு பெரிய கைத்தட்டல் ராஜலட்சுமிக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம வந்து நல்ல டேலண்ட்டை இன்றைக்குமே கைவிட்டதே கிடையாது, எல்லா டேலண்ட்டையுமே நம்ம தூக்கி தான் விட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்போது ரசிகர்களான நீங்கள், அதாவது இன்றைக்கி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் இந்த சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா, அதுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு கை இருந்தால் தான் அந்த ஓசை வரும்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு இன்னொரு கையை அவங்க இருக்கிறாங்க, அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. அண்ட் செந்தில், நீங்கள் சொல்லுங்கள், ராஜலட்சுமி உங்களை எப்போவுமே ரெக்கார்டிங்கில் கூட ரெண்டு பேரும் ஜோடியாக தான் பார்த்துருக்குறோம், ஒரு சோலோ பாட்டு பாடி இன்னும் ஹிட் ஆயிருக்கு, எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் உங்களை காட்டில் வேறு யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்படி இருக்குது இந்த ஒரு மேடையில் ராஜலட்சுமி கூட, அது டிஎஸ்பி சார், ஐகான் ஸ்டார், எல்லோரும் இருக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி சார், நான் அல்வர்ஜி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார் சுகுமார் சாருக்கும் பெரிய நன்றி. இது இவ்வளோ அழகாக இந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு டப்பிங் சாங் மாதிரி ஃபீல் ஆகலை, ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு விவேகா சார் தான் ரொம்ப முக்கிய காரணம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் எல்லோரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து எனக்கு முதல் நான் போய் படம் பார்க்கப்ப நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம், அது யாருக்கும் தெரியாது. அந்த பாட்டு போடும்போது கீழே அப்படியே பயங்கரமாக வந்து எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க தியேட்டரில். எவ்வளோ பெரிய ஒரு ஐகான் ஸ்டார் அவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்ம வாய்ஸ் கேட்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பொக்கே மட்டும் பார்த்தாதே இன்னும் ஒரு சின்ன கிஃப்ட் வேணும் எனக்கு. சொல்லுங்க. எங்கே ஊர் பக்கம் போனாலும் நீ வந்து சாமி பாட்டு பாடியிருக்கிய, அல்வர்ஜுன் சார் பார்த்துருக்கியா, நீ அவன் பாட்டை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. எனக்கு வந்து சார் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும், அதாவது கண்டிப்பாக அல்வர்ஜுன் சார், டெஃபினெட்லி அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இல்லை, இங்கே பாருங்க ராஜலட்சுமி, அதாவது உங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, எங்கள் வீட்லேயும் நீயே இவ்வளோ ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற, ஏறி இருக்கிற, அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னு என்னையும் கேட்டாலே, எனக்கும் ஃபோட்டோ. குடும்பத்தோடு வந்திருக்காரு பரத், வாமா வா. இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே விஷயம் தான் வச்சுக்கா, எப்படியாவது ஃபோட்டோ வாங்கி கொடுத்துறேன், இந்த வருஷம் ஃபுல்லாக என்னை பத்திரமா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு படத்தை வந்து வடிவேல் என்ன சொல்லுவார்ல, ஒரே ஒரு ஃபோட்டோ, அது அந்த ஃபோட்டோ ஒன்று தான் வீட்டுக்கு கேட்டால் நிற்கிது அப்படின்ற மாதிரி. அல்லு சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா 2022 எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அது போகிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துடுறேன், அதை இந்த நேரத்தில் ராஜலட்சுமி மூலமாக நானும் சொல்லிக்கிறேன். ஆனால் என்ன மாற்றம் இருக்கோ இல்லையோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஹஸ்பண்ட் சைலண்டாக இருந்து தான் ஆகணும். வேற வழி, கேள்வியை கேட்டு காமன் நேரம் ஆச்சு, மனுஷன் பதில் சொல்லவே மாட்டேன், திறக்க விடலையே அந்த மாதிரி சார் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் இந்த பாட்டு இப்போ மாறி இருக்கு. சாமி பாட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய டிஎஸ்பி சாருக்கும் சரி, அல்வர்ஜன் சாருக்கும், சுகுமார் சாருக்கும், அதே போல் இது அழகாக அந்த தமிழில் அதை எழுதி கொடுத்த நம்மளுடைய விவேகா சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை இவ்வளவு தூரம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
குறிப்பா குழந்தைகள்லாம் நிறைய பேர் அத போட்டு ஆடிட்டுக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதுவும் இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் எல்லா பக்கத்துல இருந்து எங்களுக்கு வாழ்த்து வரும் பொழுது அந்த என்ன எப்படி அதை வார்த்தையாக சொல்கிறதில்ல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் வந்து ஒரு ரியல் கப்பில் வந்து ஜோடியாக மேடை ஏற்றிருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் இந்த பாட்டை போட்டு கண்ணா அப்படினா ரெண்டு பேரும் ஆடிருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது அது பார்த்தா அது ரொம்ப தவறான செயல் ஆகிடும் ஆனால் இங்கே நீங்கள் ஆடும்போது நாங்கள் பார்க்கலாம் பாட்டு போடுவோம் ஆடுறீங்க ரெண்டு பேரும் ஜோடியா டெஃபினெட்லி ஆடணும் தானே நம்ம நம்ம ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துறோம்ல can we have the song please எனக்கு ஒரு ஸ்டெப் தெரியும் எங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தெரியும் நீங்க இருங்க பாட்டு போடுறோம் எப்படி ஆடுங்க எங்க பாட்டுல இருக்குறதே ஒரு ஸ்டெப் தாங்க அத வச்சாங்க பாட்டே ஓடி இருக்கு நீங்க எங்க கவலைப்படுறீங்க ரெடி பாட்டு போடலாமா இந்த பிராக்டீஸ்ல ஹெவியா இருக்கே இல்ல சொல்லி குடு இதையும் சொல்லி குடுத்துறாங்க போல இருக்கு இல்ல ஆடு விவேக் சார் மாதிரி ஜப்பு ஜிப்பு ஜிப் நல்ல நடிகன் சார் ஆட தெரியாத மாதிரி நடிப்பாப்புல இது ரொமான்ஸ் பண்ண தெரியாத மாதிரி நடிப்பாப்புல ஆனால் வந்து எல்லாம் பண்ணுவாப்புல நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் பிரதர் என்னமோ மொதல் தடவை வெளி உலகத்துக்கு வர மாதிரிலாம் சீனம் போடக்கூடாது ரெண்டு பேரும் சேர்த்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமில ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரி இல்லை இல்லை இப்போ பாருமா இப்போ இந்த பாட்டுக்கு நல்லா நீங்கள் சொன்னீங்களே அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அப்போ நல்லா ஆடினா தான் ஃபோட்டோ தெரியும் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை இல்லை அவரே அவரே சார் நல்லா ஆடினா தானே சார் ஃபோட்டோ நல்லா ஆடிட்டாங்க நான் அவர் கை காமிச்சாருமா அவர் வந்து இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி நடுவிலே கை தட்டிடுறாரு தேங்க்யூ ஸோ மச் ராஜலட்சுமி செந்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் இந்த மாதிரி பிரில்லியண்டான சாங்ஸ் நீங்கள் அடுத்தடுத்து வந்து நிறைய பாடி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து பெருசாக வளரும் எங்களோட வளர்ச்சி மாதிரி இருக்கும் அது டெஃபினட்டா தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் ஏன்னா இன்னொரு வாட்டி பாட்டு போடணுமா சார் ஹீரோ ஆயிடுவீங்க போல இருக்கேன் பார்ட் டூவில் எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இன்னொரு பாட்டு இதே மாதிரி ஒரு சாமி ஓ அந்த மாதிரி டெஃபினட்டா அது வந்து நடக்கும் டெஃபினட்டா நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி நன்றி இருக்கும் மேடையிலிருந்து இரண்டாவது பார்ட்டுக்கு சான்ஸ் கேட்கும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் செந்திலுக்கு மட்டும்தான் இருக்கு நன்றி பிரதர் தேங்க்யூ நன்றி